ولا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد قال الله تعالى وفي القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا قولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ان المتقين في جنات ونعيم ادخلوها بسلام امين ان الصلاه كانت على المؤمنين كتابا موقوتا رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ولو جعل الله من غير الله يكون حيا الا من الله يكون مهند அவர்கள் தாராளம் வைக்குவார்கள் தாராளம் அவரால்
ஒரு இறை இரவழைப்பாளருக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? தொழுகை
இல்லைன்னு சொன்னார். பெயர் கிடையாது, ஒருவருடைய பெயர் அப்துல்லாவை சொல்லுவார். அவர் அப்துல்லான்றதுனால அவர் முஸ்லீம் ஆக முடியாது. அவர் ஐகால தொழுகைகளை சரியாக பேணி தொழுதால் மட்டும்தான் அவர் முஸ்லீம் ஆக முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு காஃபிருக்கும், அதாவது அல்லாஹ்வை ஈமான் கொண்டுள்ள மறுமையை நம்பியுள்ள தன்னை முஸ்லீம் என்று அடையாளப்படுத்தக்கூடிய அந்த ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு இணை நிராகரிப்பாளன் அல்லாஹ்வை வணங்குவதை விட்டுவிட்டு கல்லையும் மண்ணையும் செடிகளையும் கொடிகளையும் வணங்கக்கூடிய தன்னுடைய மனோ இச்சைப்படி வாழக்கூடிய சிரித்து வைக்கக்கூடிய அந்த இணை நிராகரிப்பாளருக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய சொன்னாங்க தொழுவை என்று சொன்னார்கள். முதல் விஷயமே மிகப்பெரிய ஒரு விஷயம், தொழுவை விட்டவர்கள் அங்கு இஸ்லாம் என்ற ஒரு போர்வையில முஸ்லீம் என்ற பெயரில் வாழ்ந்தார் என்று சொன்னால், அவர் தொழவில்லை என்று சொன்னால், அவர் இஸ்லாமிய பார்வையில் குர்ஆன் சுன்னா பார்வையில் அல்லாஹ்வுடைய பார்வையில் அவர் முஸ்லீம் ஆக முடியாது. எப்பொழுது அவர் முஸ்லீம் ஆக முடியும்? ஐகால தொழுகைகளை சரியாக தொழுதால் மட்டுமே அவர் முஸ்லீம் ஆக முடியும். யாருடைய பார்வையில? நம்மை படைத்து அந்த ரப்பினுடைய பார்வையில. முதல் விஷயமே மிகப்பெரிய ஒரு பாபாரா விஷயமாக இருக்கிறது. எதற்கு? தொழுகையை விட்டவர்களுக்கு, தொழாதவர்களுக்கு, தொழுகைகளை சரியாக பேணி கடைபிடிக்காதவர்களுக்கு அல்லாஹ்வுடைய நூல் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயம், அவர் முஸ்லீம் கிடையாது. இப்பொழுது ஐந்தாள தொழுகைகளை தொழாதவர்கள் இறைவனுடைய பார்வையில் அவர் முஸ்லீம்கள் கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். திருமறை குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனத்தில் கூறி காட்டுகின்றான். இணைவு சரியாக இருந்தால் 74வது அத்தியாயத்தினுடைய 42 43 என்று நினைக்கின்றேன். நாளைக்கு எங்க மறுமை நாள்ல நரகத்திற்கு ஒரு கூட்டம் செல்லும். அந்த நரகத்திற்கு ஒரு கூட்டம் செல்லக்கூடியவர்களை பார்த்து சுவனத்திற்கு செல்லக்கூடியவர் கேட்பாங்க, உங்களை இந்த சக்கர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நரகத்தில் நுழைவித்தது எது என்று கேட்கப்படும். அதற்கு அந்த நரகவாசிகள் சொல்வார்களா, உலகத்தில் நாங்கள் தொழக்கூடியவர்களோடு சேர்ந்து தொழாதவர்களாக இருந்தோம் என்று சொல்வார்களா? என்ன சொல்வாங்க? உங்களை நரகத்திற்கு நுழைவித்தது எது என்று கேட்கும் பொழுது அதற்கு அந்த நரகவாசிகள் சொல்வார்கள், நாங்கள் உலகத்துல தொழுகையாளர்களோடு சேர்ந்து தொழாதவர்களாக இருந்தோம் என்று அவர்கள் சொல்வார்கள் என்று நாளைக்கு வறுமை நாளிலே ஒரு அடியாரிடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்ன தெரியுமா? தொழுகையும் பற்றி அல்லாஹ் கேட்பான். முதல் கேள்வி, ஒரு மாணவன் ஒரு பரீட்சை கூடத்துக்கு போறான், பரீட்சை எழுதுவதற்கு தேர்வு எழுதுவதற்கு அவனிடத்துல வந்து வினா விடை கொடுக்கப்படும். அவன் முதல் அந்த கேள்வியில விடை தெரிஞ்சு வைங்களே, அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். காரணம், பஸ்ட் கொஸ்டினுக்கே நம்மளுக்கு வந்து நல்ல விடை தெரிஞ்சு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு சொல்லி கடகடகாரத எழுத ஆரம்பிச்சுடுவான். அடுத்து வரக்கூடியதெல்லாம் அவனுடைய மனதை அடிப்படையில ரொம்ப ஈஸியா ஆயிடும். முதல் கேள்வியே வந்து அவனுக்கு தெரியல வைங்களே, ரொம்ப ஒரு அப்செட் ஆயிடுவான், மனதில் ரொம்ப ஒரு பாதிக்கப்பட்டுருவான். ஏன்? முதல் கேள்விக்கு நமக்கு விடை தெரியல, அடுத்த கேள்விக்கு தெரிய போதா இல்லையா, கஷ்டமா இருக்குமே அப்படின்னு அவனுடைய மனசுல அவனே கவலை ஏற்படுத்துவான். நாளைக்கு மறுமை நாள்ல இந்த உலகம் பொருளாக அழிக்கப்படும். அழிக்கப்பட்ட பின்னால் எல்லோரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாளிலே ஒட்டுக்கு நட்டி கேள்விகள் எல்லாம் கேட்பான். அந்த கேள்வி கேட்கக்கூடிய அந்த நாள்ல முதல் கேள்வி என்ன தெரியுமா? தொழுகையை பற்றி அல்லாஹ் கேட்பான். முதல் கேள்வியில ஒரு மனிதன் வெற்றி பெற்று விட்டார் என்று சொன்னால் அவனுடைய அடுத்த கேள்வி எல்லாம் இலகுவாக மாறிவிடும் என்று நபிகள் நாயகம் சலாமை சொன்னார்கள். எனக்கும் உங்களுக்குமான ஒரு உபதேசம், நீ இருக்கக்கூடியவர்களாக எனக்கும் உங்களுக்கும் ஒரு உபதேசம், நாளைக்கு மறுமை நாள் என்னிடத்தில் அல்லாஹ் இந்த கேள்வியை கேட்டால் நான் இதற்கு விடையிடத்தில் இருக்கிறதா? ஒவ்வொருவரும் நம்மை நம்மை பரிசோதனை செய்து பார்ப்போம்.
இதற்கான விடை என்னிடத்தில் இருக்கிறதா? நாளைக்கு என் ரப்பிடத்திலே என்னுடைய ரப்பை சந்திக்க முடியாத நாளிலே அல்லாவிடத்தில் யாரா நான் முறைப்படி ஐந்தாள தொழில்களை சரியாக தொழுது வந்தேன் என்று என்னால் நாளைக்கு மறுமை நாளிலே ஒரு ரப்பிடத்திலே சொல்ல முடியுமா? சொல்வதற்கு உண்டான விடை என்னிடத்தில் இருக்கிறதா? அல்லாவுடைய குழு தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அந்த முதல் கேள்வியிலேயே அவன் சரியா பதில் சொல்ல வைங்களேன், அடுத்த கேள்வி எல்லாம் அவனுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கும். காரணம் என்னன்னு சொன்னால், ஒரு முஸ்லீம் இடத்துல தொழுகை மாத்திரம் சரியாக இருக்க வைங்களேன், அவனுடைய வாழ்க்கையில் எல்லாம் சரியாக அமைந்தது. உதாரணத்திற்கு பள்ளியில தொழுகைக்காக அழைப்பு விடப்படும், ஐயா ரசனா தொழுகையின் பக்கம் பாருங்கள், வெற்றியின் பக்கம் பாருங்கள் என்று ஒரு அழைப்பு கொடுக்கப்படும். ஒரு முஸ்லீம் தொழுகைகளை சரியாக பேணக்கூடியவராக இருந்தார் சொன்னார், மற்ற வேலை எல்லாம் ஒதுக்கிவிட்டு பள்ளிக்கு கொண்டு வந்துடுவார். ஜமாத்தோடு பள்ளி நடக்கக்கூடிய அந்த இமாம் ஜமாத்தோடு தொழுகைகளை சரியாக பேணலாம் வைக்கிறேன், அவருடைய வாழ்க்கையில எல்லாமே சரியாக வந்துடும். வாக்குறுதி வீரமாட்டாரே, அமானுதத்துல மோசடி செய்ய மாட்டாரே, ஒருவருக்கு நான் இந்த நேரத்தில் வாழ சொன்ன நேரத்தில் வருவாரு. காரணம், அவரிடத்துல தொழுகை சரியாக இருக்கு. தொழுகைக்காக அழைத்து விடப்பட்டதும் தன்னுடைய வேலைகள் எல்லாம் ஒதுக்கிவிட்டு தொழுகைக்கு வருகின்றார். இந்த தொழுகை மாத்திரம் அவருடைய வாழ்க்கையில் சரியாக அமைந்தது என்று சொன்னார், அவருடைய உலகத்தினுடைய எல்லா விஷயங்களும் நல்லதாக மாறிவிடும். ஏன்னா அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும், அல்லாஹ் உதவி செய்வான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், எவர் ஒருவர் சுபுவுடைய தொழுகையை சரியான அடிப்படையில் ஜமாத்தோடு தொழுகின்றாரோ அன்று முழுவதும் யாருடைய பாதுகாப்பில் இருப்பாரே? அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருப்பார். அப்ப தொழுகைகளை ஒரு முஸ்லீம் சரியாக நடந்தார் சொன்னா அவருடைய வாழ்க்கையை எல்லாம் சிறப்பாக மாறிவிடும். தொழுகை சரியில்லை வைங்களேன், அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு முசிபத்தான ஒரு வாழ்க்கையா இருக்கும். அப்ப உலகத்திலும் மோசமான ஒரு வாழ்க்கை, உலகத்திலும் கஷ்டமான ஒரு வாழ்க்கை, மன சங்கலத்தோடு வாழ்வாங்க. குடும்பத்துல வழக்கம் இருக்காது, குடும்பத்துல ஒரு சண்டையா இருக்கும், கஷ்டமா இருக்கும், எல்லாமே நடந்துவிடும். எப்பொழுது தொழுகை சரியில்லாத ஒரு நேரத்துல, நாளைக்கு மறுமை நாள் என்ன, உலகத்திலும் கஷ்டம், உலகத்துக்கு தொழுகை சரியில்லை என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை கஷ்டமா இருக்கும். நாளைக்கு மறுமை நாளிலும் முதல் முதலாக அல்லாஹ் சுப்ஹானஹு கேட்கக்கூடிய கேள்வியில அவரால் பதில் சொல்ல முடியாது. உலகத்தில் கொடுத்த வாய்ப்பெல்லாம் அவர் வீடெடுத்து விட்டார். எதற்கோ நேரங்களை செலவழிக்கின்றோம். அதிலும் குறிப்பாக குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய நம்மிடத்தில் தொழுகையில ரொம்ப ரொம்ப மோசமான முறையில இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர்த்து குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய நம்மிடத்துல இந்த தொழுகை மீது உள்ள அந்த கவனம் ரொம்ப ஒரு குறைவா இருக்குது. ஜமாத்து முடிஞ்சு தொழுதுக்கெல்லாம் பிரச்சனை இல்ல, ரெண்டாவது ஜமாத்து போட்டுக்கிறவா, மூன்றாவது ஜமாத்து போட்டுக்கிறவா, நம்ம நேரம் என்னைக்கு எப்ப நமக்கு டைம் கிடைக்குதோ அப்பவே நம்ம தொழுதுக்கலாம் அப்படின்ற ஒரு சிந்தனை நம்ம இடத்துல வந்து தொழுகைகளை அதிகமாக புறக்கணிக்கக்கூடிய ஒரு சிந்தனை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. ஜமாத்தை விட்டு தொழுவான்னு சொல்லி தொழுகையே அப்படி விடக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கும். இப்ப நாளைக்கு மறுமை நாள் அல்லாஹ் ஒரு அடியாளத்துக்கு கேட்கக்கூடிய முதல் கேள்வி தொழுகையை பற்றி. அந்த கேள்வியில ஒரு அடியான் சரியா இல்லை என்று சொன்னால் அவனுடைய அடுத்த கேள்வி எல்லாம் அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவனுக்கு தொழுகை விஷயத்துல சரியாக அமைந்து விட்டால் அந்த கேள்வியில அவனுடைய அடுத்த கேள்வி எல்லாம் இலகுவாக மாறிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். திருமறை குர்ஆன் அல்லாஹ் கூறி காட்டுகின்றார் அவர்கள் தொழுகைகளை வீணாக்கினார்கள், மேலும் தன்னுடைய மனோ இச்சைப்படி உலகத்தில் வாழ்ந்தார்கள், ஆதலால் அவர்கள் நரகத்தினுடைய அந்த கேட்டை சந்தித்தவர்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன் கூறி காட்டுகின்றார். உலகத்தில் அல்லாஹ் மீது விதியாக்கிய அந்த தொழுகைகளை சரியாமல் பேணாமல் பொறாமல் இருக்கக்கூடிய அந்த அவர்களை பார்த்து அல்லாஹ் மறுமையிலே கூறுவானா, அவர்கள் உலகத்துல தொழுகையாளியா இல்லை,
சிந்தித்தார்கள். நரகம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. நரகத்திற்கு அதாவது என்பது சாதாரண சொல்லி நாம் தெரிய நாம் சொல்லி அதை தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த அளவிற்கு மிக மோசமான ஒரு வேதனைகளை அதாபுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நரகத்திலே வைத்திருக்கின்றான். நரகத்துடைய சின்ன வேதனை என்ன? நம்முடைய நினைவுபடுத்துவதற்காக சொல்லி காட்டுகின்றேன். அல்லாஹ்வுடைய கூறு சொன்னாங்க, குர்ஆன் அல்லாஹ் கூறி காட்டுகின்றான், நாளைக்கு அந்த மறு நரகத்துல அந்த நரகவாதிக்கு நெருப்பாலான செருப்பு அணிவிக்கப்படும். அந்த செருப்பு அணிவிச்ச உடனே அந்த நெருப்பினுடைய அந்த ஜுவாலையினுடைய வெப்பத்தின் காரணமாக அந்த நரகவாதியுடைய மூளையெல்லாம் உருகி கீழே கொட்டும் என்று இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எதை பற்றி? இந்த நரகத்தை பற்றி. அப்படிப்பட்ட கொடிய வேதனை யாருக்கு அணிவிக்கப்படும்? உலகத்தில் அல்லாஹ் மீது விதியாக இருக்கக்கூடிய கடமையாக இருக்கக்கூடிய அந்த தொழுகைகளை சரியாக பேணாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு நரகத்தினுடைய தண்டனை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன்ல கூறி காட்டுகின்றார். இன்றைக்கு நான் சரியான அடிப்படையில் தொழுகையை பேணுகின்றன என்று நாம் ஒவ்வொருவரும் பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம். அதே போல நம்முடைய குடும்பத்தில் உள்ளோர் எல்லோரும், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய உறவினர்கள் இந்த தொழுகைகளை சரியாக இருக்கின்றார்களா என்று பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். ரமலானுடைய காலங்களை பார்த்து சொன்னா நாம் கரெக்டா தொழுக வர்றோம். சுப்புடைய தொழுகை மத்த தொழுகை இல்லை. ரமலான் குறித்து பார்த்து சொன்னா குறிப்பாக பஜருடைய தொழுகைகள் நம்ம ரொம்ப ஒரு கவனக்குறைவாக இருக்கக்கூடியவர்கள். பஜருடைய தொழுகை சொல்லாதவர்களுக்கு ஏராளமான கஷ்ட உலகத்தில் இருக்கிறது. பஜருடைய தொழுகைகளை சொல்லாமல் உழைக்கிறவர்களுக்கு சைத்தான் பாதுல சிந்திகளை கேட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், இரவு தூங்கும் பொழுது சைத்தான் அவருடைய பிடரையிலே மூன்று முடிச்சுகளை போடுகின்றார். ஒருவர் எதிர்த்தாலும் சொன்னால் ஒரு முடிச்சு அழிக்கப்படுகிறது. அதற்கான ஒழு செய்தார் என்று சொன்னால் இரண்டாவது முடிச்சு அழிக்கப்படுகிறது. தொழுது விட்டார் என்று சொன்னால் மூன்றாவது முடிச்சு அழிக்கப்படுகிறது. அன்று முழுவதும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் மாறிவிடுகின்றார். தொழாதவர்கள், முடிச்சு அழிக்கப்படாதவர்களாக, சைத்தான் காதிலே சிறுதி வைத்தவர்களாக, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இல்லாதவர்களாக அன்று முழுவதும் அவருடைய பொழுதை கழிக்கின்றார் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. நம்மிடத்தில் இந்த பஜருடைய தொழுகை நாம் கவன குறைவாக இருக்கின்றோம். சரி சரி செய்ய வேண்டிய ஒரு காலம் தான் ரமலானுடைய மாதம். மூமின்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய அந்த கட்டளைக்கு அடிபணிவார்கள். தான் ஒரு தவறு செய்து விட்டார் என்று சொன்னால் அந்த தவறுகளை அவர்கள் திருத்திக் கொள்வார்கள். அவர்கள் தான் இஸ்லாமியர்கள், மூமின்கள். நாம் எல்லாம் அந்த ஒரு கேட்டகரியில் இருக்கின்றோம். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில குறைகள் இருக்கலாம், இந்த தொழுகைகளை நான் சரியாக பேணப்படாமல் இருக்கலாம் என்னுடைய வாழ்க்கையில. இனி வரும் காலங்கள் எல்லாம் அதை நான் சரியாக பேணுவேன் என்ற ஒரு உறுதிமொழியை ரமலானுடைய காலத்தில் நாம் எடுக்க வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால் நம்முடைய வாழ்நாள் குறைந்து கொண்டே வருகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நாளும் கடக்க கடக்க அல்லாஹ்வுடைய நாட்டின் அடிப்படையில் காலங்கள் வெறுண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. என்னுடைய வாழ்நாள் குறைந்து கொண்டே வருகிறது. அல்லாஹ் எனக்கென்று அந்த நாள் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது என்று கூறியவர்களே, திருமறை குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏழாவது ஒன்பதாவது அத்தியாயத்தினுடைய 54வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார், உலகத்தில் தொழுகை இல்லாத மக்கள் இருக்கிறாங்கல்ல, எத்தனை பேர் பார்க்கலாம், அதிகமாக வந்து தான தர்மங்கள் செய்வாங்க ஆனா தொழ மாட்டாங்க. அவங்க வந்து தொழுகை எதிர்பார்க்க முடியாது. பள்ளியில வந்து 5-6 தொழுகைகளை சரியா பேச மாட்டாங்க. ஜிம்மாவுக்கு மாத்திர வருவாங்க, ஆனா அவங்க வசதி படுத்தா இருப்பாங்க. உலகத்துல பார்க்கலாம் என்ன செய்வாங்க, ஏதாவது உதவி போய் கேட்டோம்னு சொன்னா அள்ளி கொடுப்பாங்க. பள்ளி வாசலுக்கு எதாவது கண்டனத்துக்கு உதவி கேட்டோம்னா அள்ளி கொடுப்பாங்க. ரமலானுடைய காலத்துல ஏதாவது உதவி கேட்டு அள்ளி கொடுப்பாங்க. இன்னும் பிற நல்ல விஷயங்களுக்கு அதிகம் அதிகம் தான தர்மங்களை செய்வாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், உலகத்தில் தொழாதவர்களுடைய
அவர்களுடைய தர்மங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அல்லாஹ் 9வது அத்தியாயத்தினுடைய 54வது வசனத்தில் அல்லாஹ் கூறி காட்டியிருந்தார். உலகத்துல பெரிய செல்வந்தராக இருப்பாரு, ஆனால் தொழுவை வெறுப்போடு வருவாரு. நான் சொல்லியாச்சா, அவரை வண்டியில தொழுதாரணும். ஒவ்வொரு நேரமும் வாங்க சொல்றாங்க, அந்த தடவை குழப்ப பார்க்க முடியல, வேலைய பார்க்க முடியல, நேரத்தை வந்து இறுதியா கொடுக்க வேண்டியிருக்கு என்று சளைப்போடு ஒருவித கஷ்டத்தோடு தொழுகைக்கு வரக்கூடியவர்கள் அல்லது கொலாமல் இருந்து கொண்டு தான தர்மங்களை அள்ளி வீசி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் இந்த வசனத்தில் கூறி காட்டுகின்றான், உங்களுடைய தான தர்மங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன் நீ தொழுகல? கொலாதவன் யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு முஸ்லீமுக்கும் காஃபிருக்கும் இடைப்பட்டுள்ள வித்தியாசம் தொழுகை. அப்பொழுது இஸ்லாமிய பார்வையில், அல்லாஹ்வுடைய பார்வையில், நீ முஸ்லீம் கிடையாது, நீ என்ன தான தர்மம் செஞ்சாலும் சரி, அள்ளி கொடுத்தாலும் சரி, ஜகாத் கொடுத்தாலும் சரி, உன்னுடைய முதல் கடமையிலே நீ சரியாக இல்லை. ஒருவர் கலிமாவை ஏற்ற பின்னால் அடுத்த கடமை அவர் மீது தொழுகை கடமையாகிறது. அதுக்கு அடுத்து அடுத்த கடமலாம், முதல் கடமையிலே நீ சரியாக இல்லை என்று சொன்னால் அவர் செய்யக்கூடிய அடுத்த அமல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அல்லாஹ் அஸ்தஹலம் என்கிறார். திருமலை குரால குறி காட்டுகின்றார். அப்ப தொழாதவர்களுக்குண்டான கேடை பார்த்து அல்லாஹ் எப்படி குறி காட்டுகின்றார், தொழாமல் தான தர்மங்கள் மற்ற நல்ல அமல்களை எல்லாம் செய்தோம் என்று சொன்னால் எந்த விதமான ஒரு பிரயோஜனம் கிடையாது என்று இந்த வசனத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. நபிகள் நாயகம் சொன்னதை சொல்லி காட்டுகின்றார்கள், தொழாதவர்களுடைய நிலை என்ன தெரியுமா, நாளைக்கு மறுமை நாள்ல அவர்கள் யாரோடெல்லாம் எழுப்பப்படுவார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யாரோடு எழுப்பப்படுவார்கள்? ஃபிரௌனோடு எழுப்பப்படுவார்கள், காரூனோடு எழுப்பப்படுவார்கள், காமானோடு எழுப்பப்படுவார்கள், உபை இப்னு கலஃபோடு எழுப்பப்படுவார்கள் என்று இந்த நான்கு நபர்களை குறிப்பிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இந்த நான்கு நபர்களோடு உலகத்துல தொழுகையாளிகளாக இல்லாமல் மரணித்தார்களே, அவர்கள் மறுமையிலே எழுப்பப்படுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுகின்றார்கள். நான்கு பேர் யாரு? நல்லடியார்களா? நல்லது செஞ்சவர்களா? இல்லை, அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றவர்கள், அல்லாஹ்வுடைய அதாவிற்கு சொந்தக்காரர்கள், அல்லாஹ்வுடைய வேதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள். இவர்களோடு யார் மறுமையில் எழுப்பப்படுவார்கள்? தொழுகையாளிகளாக இந்த உலகத்தில் இல்லாமல் இருக்கிறாங்களே, சொல்லாமல் இருக்கிறாங்களே, அவர்கள் இந்த நான்கு நாசக்காரர்களோடு நாளைக்கு மறுமை நாங்கள் எழுப்பப்படுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய சொல்லி காட்டுகின்றார்கள். யாரு? அவனை பற்றி அல்லாஹ் திருமலை கூறி காட்டுகின்றார், கடவுள்களுக்கெல்லாம் பெரிய கடவுள் என்று தன்னை பெருமைப்படுத்திக் கொண்டார். அவனை அல்லாஹ் ஸ்மஹானஹு தஆலா கடலிலே மூழ்கடித்தான். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் கூறி காட்டுகின்றார், அவனுடைய உடலை பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு நான் உதாரணமாக படிப்பினைக்காக நான் வைத்திருப்போம் எதுவரைக்கோ, உலகம் அழியக்கூடிய அந்த நாள் வரைக்கோ அவனுடைய உடலை நாம் பாதுகாப்போம் என்று அல்லாஹ் கூறிவிட்டார். எதற்காக? உலகத்துல பெருமடித்தார், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிமணியாமல் இருந்தார். அந்த நாசக்கார பாவியோடு யார் நாளைக்கு மறுமை எழுப்பப்படுவார்கள்? உலகத்துல தொழுவை இல்லாமல் இருக்கின்றார்களே, கொலாமல் இருக்கின்றார்களே, தொழுகைக்காக அழைத்து விடப்படும்போதெல்லாம் செமினார்த்தி கேட்காமல் இருக்கின்றார்களே, அப்படிப்பட்ட தொழுகை இல்லாதவர்கள் நாளைக்கு மறுமை நாளிலே இந்த பிராவோடு எழுப்பப்படுவார்கள். காரும் யாரு? அல்லாவிற்கு மாறு செய்தவர், நிறைய செல்வ செழிப்புகளை அல்லாஹ் கொடுத்தா அவனுக்கு, அதை வைத்து பெருமடிச்சா, இது என்னால் சம்பாதிக்கப்பட்டது, என்னுடைய சொந்தத்தால், என்னுடைய சொந்த முயற்சியினால் சம்பாதிக்கப்பட்டது. அவனுடைய சாதிகளை சுமப்பதுக்கெல்லாம் ஒட்டகங்கள் குதிரைகள் வந்தன, படைகள் இருந்தது, வேலைக்கு ஆள் வைத்திருந்தார். அந்த அளவிற்கு மிகப்பெரிய செல்வத்தனால் அல்லாஹ் அவனை கொடுத்தான். பெருமடிந்த காரணத்தினால் அப்படியே அவன் வீடோடு அல்லாஹ் புதைய வைத்தான். குர்ஆன்ல வரல சொல்லி காட்டுகின்றான். அப்படிப்பட்ட நாசக்கார பாவியோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரை மறுமை நாள்ல எழுப்புவா? உலகத்தில் தொழாமல் இருக்கின்றார்களே, அல்லாஹ் கட்டளையிட்ட அடிப்படையில் தொழாமல் இருக்கின்றார்களே, அப்படி தொழாமல் இருக்கக்கூடியவர்களை இந்த பாவியோடு அல்லாஹ் நாளைக்கு மறுமை நாள்ல எழுப்புவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். உபை இப்னு கலப் யாரு? மிகப்பெரிய ஒரு நயவஞ்சகன். அந்த நயவஞ்சகனோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளைக்கு மறுமை நாளிலே இந்த
இந்த உலகத்திலே தொழாத மக்களை நான் எழுப்புவேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபியே நாயகம் அவர்கள் சொல்லி காட்டினார். அல்லாஹ் சொல்வதாக பார்த்தவர்களே, தொழுகின்ற நாம் ஒதுக்கக்கூடிய நேரங்களை நாம் கணக்கிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் ரொம்ப ரொம்ப குறையும். தொழுகைக்கென்று நாம் ஒதுக்கிய அந்த நேரங்களை கணக்கிட்டு பாருங்க. சுபுக்கு ஒரு காம நேரம், மிஞ்சி போன 5 நேரம் தொழுகைக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். நான் சொல்ற 1.5 மணி நேரம்ன்றது அதிகம். ஆனால் எல்லாம் பார்த்தாக்க வேண்டும். பேஸ்புக்கிற்காக அதை பார்ப்பதற்கு நேரங்களை ஒதுக்குவது அதிகமாக இருக்கிறது. தொழுகைக்கு நேரங்களை ஒதுக்குவதை காட்டிலும் அதற்கு நேரங்களை ஒதுக்குகிறோம். சமூக வலைதளங்களை பார்ப்பதற்கு ஒதுக்கக்கூடிய நேரங்களை விட தொழுகைக்கு நேரங்களை ஒதுக்குவது குறைவு. வீண் பேச்சுகள், தேவையில்லாத ஒரு சந்திப்புகள், இதுக்கெல்லாம் நம் நேரங்களை அதிகமாக ஒதுக்குகின்றோம். இதற்கு ஒதுக்குவதை விட தொழுகைக்கு நாம் ரொம்ப ரொம்ப குறைவாகத்தான் நேரங்களை ஒதுக்குகிறோம். ஆனால் இந்த தொழுகைகளை விடுவதற்கு நாம் 1000 காரணங்களை சொல்கின்றோம். வேலை இருந்து சென்றோம், அங்கே போனேன் சொல்றோம், ஒரு விஷயமா போயிட்டேன் சொல்றோம், உடம்பு முடியல காய்ச்சல் சொல்றோம், எல்லா விஷயங்களையும் என்னென்ன சாக்கு போக்குகளை எல்லாம் சொல்ல வேண்டுமோ அதையெல்லாம் சொல்லுகின்றோம். யாரும் மறுக்க முடியாது, எந்த விதமான ஒரு சாக்கை நாம் தொழுகைக்கு சொல்ல முடியாது, அல்லாஹ்விடத்துல சொல்லி தப்பிக்க முடியாது. காரணம், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தொழுகையை விடுவதற்கு அனுமதி நமக்கு தரவே இல்லை. பிரயாணத்துல சென்றியா, அந்த பிரயாணத்துல தொழுகையை தொழுகு, வானத்துல நீ தொழுகு, தண்ணீர் இல்லையா தயமம் செய்து நீ தொழுகை நடத்து, உனக்கு சிரமப்படுவதை படக்கூடாது என்பதற்காக பிரயாணம் செல்லும் பொழுது நுகருடைய தொழுகையும் அசனுடைய தொழுகையும் சேர்த்து தமக்கசில் செய்து கொள், நகரிமை மிசாவில் தமக்கசில் செய்து கொள். மார்க்கம் இலகுவாக தாக்கி கொண்டிருக்கின்றது. ஆனால் அதையெல்லாம் நாம் கஷ்டமாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதான் அன்பிற்குரியவர்களே, தொழுகை விட்டோம் என்று சொன்னால் நிறைய காரணங்களை சொல்லுகின்றோம். ஆனால் உலகத்தினுடைய காரியத்திற்கு நம்முடைய நேரங்களை அதிகமாக கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இது யாரும் மறுக்கவே முடியாது. நம்முடைய வீட்டுல ஒரு திருமணம் சொன்னா அந்த திருமணத்தன்னைக்கு நிறைய மக்கள் தொழுவது கிடையாது. காரணம், வேலை இருந்துச்சு, சாப்பாடு பரிமாறுங்க, இந்த வேலை பார்த்து இந்த திருமணத்துல அந்த வேலை பார்த்தேன்னு சொல்லி இந்த ஒரு நாள் கூத்திற்காக சொல்வார்கள், ஒரு நாள் கூத்திற்காக என்னுடைய மறுமையினுடைய அந்த வாழ்க்கைக்கு நான் செய்ய வேண்டியதை பாராய் கொண்டிருக்கின்றேன். நான் பாதுகாக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, தொழுகை நான் விடுவதற்கு எந்த விதத்திலும் நல்ல அனுமதி தரல. எந்த சாக்குகளையும் இஸ்லாமிய மார்க்கம் சொன்னால் ஏற்றுக்கொள்ளாது, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்ப தொழாதவர்கள் நாளைக்கு மறுமை நாளிலே இந்த 4 நாசக்காரர்களோடு அல்லாஹ் எழுப்புவான். இவர்களோடு நாளைக்கு மறுமை நாளில் அல்லாஹ் எழுப்புவான். யாரை? தொழாத மக்களை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றார். அதே போல நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். ஒரு வசனத்தில் அல்லாஹ் கூறி காட்டுகின்றார், தொழுகைக்காக அழைப்பு விடப்படும் பொழுது இங்கே ஒரு பொறுப்பாளியை போட்டு பள்ளியில ஒவ்வொரு நேர தொழுகைக்கும் பாந்து கொடுக்கப்படுகிற சில பேரை பார்க்கலாம். பாந்து சொன்னாலே அவங்களுடைய முகமெல்லாம் அப்படியே ஒரு சுருக்க ஆரம்பித்து விடுவார்கள். பாந்து சொல்லக்கூடியவர்களை ஏச ஆரம்பிப்பார்கள். உங்களுக்கு ஒரு வேலையே கிடையாது, இந்த நேரம் பார்த்தா தொழுகைக்கு அழைப்பு கொடுத்தே இருப்பாங்க, பாந்து சொல்லிட்டே இருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா திருமறை குர்ஆனில் கூறி காட்டுகின்றார், وَإِذَا نَادَيْتُمْ إِلَى الصَّلَاةِ اتَّخَذُوهَا هُزُوًا وَلَعِبًا ذَلِكَ بِأَنَّهُمْ قَوْمٌ لَّا يَعْقِلُونَ. நீங்கள் தொழுகைக்காக அழைத்தாலும் அதனை அவர்கள் பரிகாசமாகவும் விளையாட்டாகவும் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். இதற்கு காரணம் தெரியுமா? அவர்கள் அறிவற்ற சமூகமாக இருக்கிறது தான் காரணம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றார். தொழுகைக்காக அழைப்பு விடும் பொழுது அதை விளையாட்டாக பரிகாசமாக எடுத்துக்கொண்டார்களே, அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றா அவங்க அறிவில்லாதவர்கள் உண்டாதல் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றார். எத்தனையோ பள்ளிய
கேட்டு யார் விரண்டு ஓடுவார்? சைத்தான் விரண்டு ஓடுவார். அந்த சத்தம் கேட்காத அந்த தூரத்திற்கு சைத்தான் சென்று விடுவான் என்று நபிகள் நாயகம் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆனால் ஒரு முஸ்லீம் இந்த அழைப்பை கேட்டு தூரமாக போறார் என்று சொன்னால், இந்த அழைப்பை கேட்டு உதாசீனப்படுத்துகின்றார் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பள்ளியிலே வரக்கூடிய அந்த அழைப்பை கேட்டு விளையாட்டாக பரிகாசமாக கேவலமான பேச்சுகளை பேசுகின்றார் என்று சொன்னால், அவன் யார் என்று சொன்னால், திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லிவிட்டான், அவன் ஒரு முட்டாள் அறிவில்லாதவன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் கூறி காட்டுகின்றான். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, பாம்பு சத்தத்தை கேட்டு துளுவிக்காக அழைப்புடக்கூடிய அந்த சத்தத்தை கேட்டு யார் விரண்டு ஓடுவான் சொன்னா, சைத்தான் விரண்டு ஓடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக அன்பிற்குரியவர்களே, பொறாதவர்களுக்குண்டான தண்டனை என்ன? நரகம் அவர்களுக்கு கிடைக்கும். நாளைக்கு மறுமை நாளில் இந்த உலகத்தில் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவர்களோடு எழுப்பப்படுவார்கள். அவர்களுடைய வாழ்க்கை ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கையா இருக்கும். அதே போல உலகத்தில் அவர்களுக்கு கிடைத்த பெயர்கள் என்ன? அவர்கள் முட்டாள்கள். அதே போல அல்லாஹ்வுடைய உதவி அவர்களுக்கு கிடைக்காது. அவர்களுடைய வாழ்க்கை ஒரு முசீபத்தான ஒரு வாழ்க்கையா இருக்கும் என்று நம்முடைய வாழ்க்கை நமக்கு சொல்லி காட்டுகின்றது. பொருளாதாரத்துக்கு உண்டான தண்டனை இதுதான். பார்க்கவில்லை, நாம் நம்முடைய வாழ்க்கையில் தொழுகையை சரியான பேணி கொள்ள வேண்டும். தொழுகின்றோம், ஆனால் அந்த தொழுகைக்கென்று நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் எல்லாம் ரொம்ப ரொம்ப குறைவாக ஜமாத்து நடக்கக்கூடியதை உபாசீனப்படுத்துகின்றோம். அதுதான் நிதர்சனமான உண்மை. நான் ஆரம்பத்திலே சொன்னதை போல குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய நம்மிடத்தில் ஜமாத்தோடு தொடரக்கூடிய அந்த ஒரு ஒழுக்கம் என்பது நம்முடைய வாழ்க்கையில குறைவா இருக்கு. அதை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதம் அதற்கான ஒரு பயிற்சி கூடமான ஒரு அதற்கான ஒரு படிப்பினையாக இருக்கிறது. இந்த ரமலானுடைய காலத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் ஒரு நியத்து வைப்போம், என்னுடைய வாழ்க்கையில உறுதி எடுப்போம், நான் தொழுகைகளை இனிமேல் சரியாக பேணுவேன். காரணம் என்னவென்று சொன்னால், சரியாக நான் பேணவில்லை என்று சொன்னால் இந்த கேட்ட விஷயங்களை எல்லாம் நான் என்னை நினைவுக்கு படித்துக் கொள்ள வேண்டும். நினைவுக்கு படுத்தினால்தான் நான் அந்த தொழுகைகளை சரியாக பேணி கொள்ள ஆரம்பிப்பேன். எனவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இனி வரக்கூடிய கால